السلام عليكم، ويلكم تو ஆல் கிரியேஷன். நம்ம ஆல் கிரியேஷன் சேனல்ல ஃப்ரீயாவே மெஹந்தி கிளாஸ் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். சோ வந்து 9th கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த 9th கிளாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா பார்டர்ஸ் டிசைன்ஸ் தான் சொல்ல போறோம். அதாவது நம்ம ஒரு மெஹந்திய போடக்குள்ள ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறது இல்ல ஒரு மெஹந்திய முடிக்கக்குள்ள வந்துட்டு இந்த டிசைனை போடுறது அப்படிங்கிறதுக்கு இந்த பார்டர் டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதான் நம்ம ஆல் கிரியேஷன் சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பார்டர் டிசைனில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன் தான் பார்க்க போகிறோம். அந்த லைன் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் லைன் நம்ம போடக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் போடணும். இப்போ இது வந்து உங்களுக்கு நம்ம ஹேண்டில் எப்படி போடணுங்கிறத சொல்லி தர பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு இன்னொரு லைன் ஒன்று போடுங்க. இன்னொரு லைன் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நடுவில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்அப் லைன் தான் இந்த லைன் வந்து எப்படி போடணுங்கிறத வந்துட்டு முன்னாடியில் உள்ள கிளாஸ்லலாம் சொல்லியிருக்கேன். அந்த கிளாஸோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்கலனா அதை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு கோடு போட போகிறோம். இதுக்கும் மேலே ஒரு கோடு. ஓகேங்களா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹம்ப் போட போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஹம்ப்லாம் வந்துட்டு எப்படி போடணும்னு சொல்லிட்டு முன்னாடி நடத்தின கிளாஸஸில் வந்து சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுடணும். அதே போல் கீழே போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே இன்னொரு ஹம்ப் போட போகிறோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவு பெருசாக இருக்கும், யூ மாதிரி தான் வரும். இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டு அதுக்கும் கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. கோட் போட்டு இதை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் யாராவது பிரைடல் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணீங்க, இந்த டிசைனை யூஸ் பண்ணீங்கன்னா பார்க்க வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்னஸாக அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்லலாம் சிலும்பாமல் இருக்கா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அது தகுந்த போல் நம்ம வந்து கோடை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கோடு போடணும். உங்கள் மெஹந்தியில் வந்து இயர் இருந்தால் நம்ம தான் வரும். ஓகேங்களா, அப்போது காற்று இருக்கக்குள்ள நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் மெஹந்தியை வந்து லீக் அவுட் பண்ணிக்கணும். இது மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஹம்ப் போடணும். இதே போல் வந்து ஹம்ப் வந்து மெலிசாக போடணும். ஓகேங்களா, மெஹந்தினாலே திக்கம் தின்னாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஒரு இது நம்ம திக்காக போட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து தின்னாக தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி வந்து திக்காக லைன் போடணும். பேப்பருங்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களோட கை வந்து மெலிசாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுடைய கை வந்து இதாக இருக்கும். அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து கோடு போட வேண்டியதுதான்.
மேல ஒரு கோடு அது போல வந்துட்டு கீழ ஒரு கோடு ஓகேவா அதே போல தான் வரும் ஆனா மெலிசா போடணும் இது ஹம்ப் வந்து ரொம்ப குட்டியா போடணும் நாளைக்கு போடணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் போட்டு மறுபடியும் ஒரு கோடு போடணும் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்ணுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏபிசிடியில் உள்ள டீ இருக்குல்ல அந்த டீ தான் போட போகிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் தலைகீழ போட போகிறேன் பாருங்க அதே போல் வந்து மறுபடியும் ஒன்றும் டீ போடணும் ஓகேவா அடுத்து தலைகீழ ஓகேவா இப்போ தான் போடணும் இந்த மாதிரி தான் போடணும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா டார்க் பண்ணணும் டார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன கோடு போடணும் மெலிசான கோடு போடணும் அடுத்து ஹம்ப் ஓகேவா இப்போ வந்து ஹம்ப் போட்டுடணும் ஓகேங்களா அடுத்து தேர்ட் ஒன்று லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடணும் லைன் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஹம்ப் அதே போல் இங்கேயும் ஹம்ப் ஓகேவா உங்களுக்கு வந்து ஹம்ப் நீட்டாக வரலனா அதுக்கான லிங்க்கை வந்து கீழே கொடுக்குற எப்படி வந்து நீட்டாக போகணுன்ற அது போல் வந்து பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி கிராஷ் பண்ண போகும் கட்டிங் ஓகேவா பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க இப்படி பார்த்தா எலை ஷேப் இருக்கா அதனால தான் அதே போல் இங்கே ஓகேவா ஃபோர்த் டிசைன் பாருங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீஃப் தான் வரைய போகிறோம் ஓகேவா ஓகேங்களா அதை நான் எப்படி வரையறது பெண்ட் பண்ணி கொண்டு வரணும் ஓகேவா அதோட ஒட்டி தான் ஃபஸ்ட்டு வரணும் நெக்ஸ்ட்டு வரக்குள்ள இந்த கோடோட நம்ம வந்து இணைச்சிடணும் ஈஸி தான் ஓகேங்களா கஷ்டம்னு நினைக்காதீங்க எதுவுமே அது போல் வந்துட்டு கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது ஸோ வந்து நம்ம எந்த விஷயத்துலையும் ரிஸ்க் எடுத்தால் தான் அதை வந்து கரெக்டாக நம்மளால் அடைய முடியும் ஓகேங்களா எண்டிங்கில் இப்படி அட்டாச் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து ஒரு கோடு கீழேயும் ஒரு கோடு ஓகேவா இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மெஹந்தி வைக்க போகிறோம் ஓகேவா
உள்ளக்க போகக்கூடாது, அந்த நம்ம போட்டிருக்க லீஃப் உள்ளே வந்து போகக்கூடாது, போனால் டிசைன் வந்து மாறிடும். ஓகேங்களா? வந்து சைடில் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு, கோணலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுடணும் ரெண்டு சைடுமே. வந்து நீங்கள் நடுவில் ஒரு கோடு போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் மெஹந்தி வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, மெஹந்தியை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ஈக்குவலாக ஆக்கிடணும். ஓகேவா? இப்போ இதுமாரியாக நம்ம என்ன செய்யணும், ஒரு கோடு போடணும். அதே போல் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இங்கே ஹம்ப் வந்து போட்டாலும் போடலாம், இல்லை அப்படியே வச்சாலும் வைக்கலாம். நான் உங்களுக்கு போட்டே காட்டுறப்ப தான் நீட்னஸாக இருக்கும். ஹம்ப் இல்லாமல் எந்த ஒரு டிசைனுமே வராதுமா. ஓகேங்களா? நம்ம ஆல்க்ரியேஷன் சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்துட்டு உங்களுக்கு தரேன், அதில் வந்து என் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து 5th one பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா டார்க் பண்ணும். ஓகேவா? டார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ராப்ஸ் தான் போட போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த எலமெண்ட்ஸ்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தருவேன்னு. ஸோ இது ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு வரக்கூடிய கிளாஸில் வந்து சொல்லி தருவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், டபுள் கோடு கொடுத்து மேலே வந்து ஹம்ப் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகேம்மா? இன்றைக்கோட கிளாஸ் வந்துட்டு இது மட்டும் தான். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டிசைனுமே வந்துட்டு 10 times நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். இதோட கண்டினியூ கிளாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் கிரியேஷன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் கிரியேஷன்.